ரொம்ப திறம்பட வேலை செய்யக்கூடிய ஒரு நபர். அவருடைய வேலையை என்றைக்குமே பார்த்துட்டுன்னா தன்னுடைய மேலதிகாரி எப்போவுமே அழுத்தம் கொடுத்துட்டே இருப்பா. மேலதிகாரி கூட வேலை செய்கிறவாட்ட சொல்லி இவனை எப்படியாவது இந்த கம்பெனியை விட்டு போக வைக்கணும், இவனுக்கு எப்படியாவது நம்ம வந்து குறுக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் கொடுத்துட்டே இருந்தா. இவனும் முடியல முடியல, கொஞ்ச நாள் கழியிறது இவனுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுறது. திருப்பியும் அந்த இன்ட்ரெஸ்ட் போனாலும் பரவாயில்ல, அவங்க நமக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, நம்ம முதலாளிக்காக வேலை செய்வோம்னு சொல்லிட்டு ரொம்ப திறமையாக வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. இதை பார்த்துட்டே இருக்கக்கூடிய ஒரு சமயம் என்ன ஆகுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்பெக்ஷனுக்காக வராங்க. அப்படி இன்ஸ்பெக்ஷனுக்காக வரும்பொழுது அந்த இன்ஸ்பெக்ஷனில் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கூட இருந்து எல்லாத்தையும் விளக்கம் சொல்கிறார். அதாவது கூட இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் விளக்கம் சொல்கிறார். இன்ஸ்பெக்ஷன்னா வெளிநாட்டிலேருந்து வராங்க. அப்போ அந்த கம்பெனியோட முதலாளியும் கூட இருக்கார், எல்லா விஷயத்தையும் விளக்கம் சொல்கிறார். விளக்கம் சொல்லும்போது இந்த மேனேஜர் திட்டுற கூட இருக்கிறவங்க இப்படி இவருக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. சொல்லிக் கொடுக்கும்போது இதை அப்படியே பார்த்துட்டு இருக்கார் முதலாளி. எல்லாம் முடித்ததுக்கப்புறம் வராரு, மேலேருந்து ஒரு விஷயத்துக்காக கூப்பிட்டு அமிச்சாரு மேனேஜரை, எல்லாத்தையும் கூப்பிட்டு அமிச்சாருன்னு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு அமிச்சோடனே இவர் நின்று பேசுகிறார். பேசினோடனே தன்னுடைய விளக்க விஷயங்கள்லாம் எடுத்து சொல்கிறார். மேனேஜர் சொல்கிறார், இல்லை சார் இவர் வந்து எப்போ பார்த்தாலும் இப்படி தான், எப்படி தான் இருந்தாலும் தான் முன்னே வரணும்னு சொல்லிட்டு நிறையா பேசுகிற வழக்கங்கள் இருக்குது, இதனாலேயே நிறையா பேர் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறாங்க, கூட சப்போர்ட் வச்சு சொல்கிறார். சப்போர்ட் வச்சு சொன்னோடனே அந்த முதலாளி பார்த்துட்டு சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அனுப்பிச்சு வைக்கிறார். இவர் வெளியில் வந்துட்டு ரொம்ப அழுக, ரொம்ப வருத்தம். நம்ம இவ்வளோ உண்மையாக இருந்தாலும் பாரு, இவ்வளோ கஷ்டம் இருக்குது. உடனே மேனேஜர் சொல்கிறார், பார்த்து உனக்கு வேலை வந்து போக போகிறது, எங்ககிட்டயா போட்டி போடுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ரொம்ப வருத்தப்படுறார். ஒரு கோயிலுக்கெல்லாம் போகிறார், அழுகிறார், வருத்தப்படுறார். அப்போது வீட்டில் வந்து மனைவியிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி நான் வந்து வேலையை விட்டு மாறலான் இருக்கேன், எனக்கு இப்படி மன சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் மனைவி சொல்கிறா, கவலைப்படாதீங்க நிச்சயமாக நல்லது மாறும். ஏதோ மனைவி சொன்ன ஒரு ஆறுதல் வார்த்தை. அடுத்த நாள் காலையில் திருப்பி வேலைக்கு போகிறார். வேலைக்கு போனவுடனே உங்களை முதலாளி வந்து கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே போகிறார். உள்ளே போனவுடனே அவருக்கு வந்து இந்த மாதிரி நீ இந்த கம்பெனி விட்டு போகணும் அப்படின்னு இவர் எதிர்பார்த்தது தான், கண்ணிலேருந்து தண்ணி வருது. எதிர்பார்த்தோன்னே சரி சார் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் சொன்னார், ஏன் அழுகிறீங்க அப்படின்னார். இல்லை சார், நல்லதுக்கு என்றைக்குமே காலம் கிடையாது, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, சரி பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கண்ணில் வேதனை விடுறார். உடனே அந்த முதலாளி கொடுத்தா அந்த பேப்பர் ஒழுங்காக எடுத்து பற்றி பார்ப்பா, நீ இந்த கம்பெனி விட்டு போகிற, நம்மளுடைய இன்னொரு ப்ராஜெக்ட் ஜாப் பண்ணுறோம், அதில் ஃபுல் இன்சார்ஜ் நீ தான், இப்போ நீ வாங்குற சம்பளத்தோட 3 மடங்கு உனக்கு வந்து பலன் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னார். அவருக்கு ஒரே சந்தோஷம். நேராக வந்துட்டு வீட்டில் வந்து தன்னுடைய மனைவியிட்ட அதை கொடுத்து அந்த லெட்டர் எடுத்து சுவாமிகிட்ட வச்சு நமஸ்காரம் பண்ணுற. நமஸ்காரம் பண்ணும்போது அவர் சொல்கிறா, ரொம்ப சந்தோஷங்க, உங்கள் திறமைக்கு கொடுத்த ஒரு பெரிய பலன், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்னார், இல்லை என் திறமைக்கு கிடைச்ச பலன் தான் ஒத்துக்கிறேன், ஆனாலும் நீ தான் இதுக்கு பிரதான காரணம். நானா? ஆமாம், தெய்வம் தான் பிரதான காரணம். தெய்வமா? ஆமாம், நான் டெய்லி சுவாமி கும்பிட்றேன், அதில் எனக்கு ஒரு பொறுமை கிடச்சிது. ரெண்டாவது நீ இருக்கட்டுங்க பரவாயில்ல அப்படின்னு ஒரு ஆறுதல் சொன்ன பார்த்தியா, நான் அன்றைக்கே அந்த சனமே தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருப்பேன் கம்பெனியை. ஆனால் நீ சொன்ன ஆறுதல் பொறுமையாக இருங்கிற ஒரு விஷயத்தை எனக்குள்ளே உணர்த்தின்றே இருந்தது. நீ சொன்ன ஆறுதல் எனக்கு ஏதோ கொஞ்சம் சரி பொறுத்திருந்து பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தோணித்து, அதனால தான் அந்த பொறுமைக்கு கிடச்ச ஒரு பெரிய பலன் தான் அது, அதனால் இது நீ தான் பிரதான காரணம், இதோட கீ நீ தான் அப்படின்னு சொன்னார். மனைவிக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. பாருங்களேன், ஒருத்தர் துன்பத்தில் இருக்கும்போது அவர் செய்த விஷயங்களை குத்தி காண்பிக்கிறத விட அவங்களுக்கு ஒரு பொறுமையான ஆறுதலான 2 வார்த்தை சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தை அவர் வாழ்க்கையில் வெற்றி படிகளாக மாறுங்கிறதுல உண்மை. இது கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், அம்மா அப்பா பிள்ளைக்கும், பிள்ளை அம்மா அப்பாவுக்கும் சொல்லும் பொழுது, சகோதர சகோதரிக்கு அண்ணனாகவோ இல்லைனா தம்பியாகவோ இருக்கும்போது சொல்லும் பொழுது, நண்பனாகவோ இருக்கும்போது சொல்லும் பொழுது, தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை ஒரு மனிதன் சாதிக்கிறான், எல்லாரும் சேரும்பொழுது தான் அவன் முன்னேறுறாங்கிறத இந்த குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இன்னை வரைக்கும் நீங்கள் யாரும் பாராட்டலையா, உடனே பாராட்டுங்க. அவங்ககிட்ட இருக்கக்கூடிய கெட்டதை நினைக்காதீங்க, நல்ல விஷயத்தை யோசிச்சு பாருங்கள், மிகப்பெரிய பலன்கள் கூடி வரும்.